செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலம் 5ல் நடைபெற்ற மண்டல கூட்டத்தில் மக்கள் நலத்திட்டப் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என கூறி உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிமுக மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சேலையூர் சங்கர் செய்தியாளர் சந்திப்பில் பேச முயன்றபோது விடியா திமுகவின் நிர்வாகிகள் அநாகரிகமாக கோஷங்களை எழுப்பினர். திமுக நிர்வாகிகளின் இந்த செயல் பார்ப்பவர்களை முகம் சுளிக்க வைத்தது. அது யார் கோஷம் போடுறாங்கன்னா இந்த பொய்யை மறைக்கிறதுக்கு, நம்ம ஏதோ உண்மையை சொல்றோமே அதனால இது வந்து மறைக்கிறதுக்காக இவங்க கோஷம் போட்டு இது எப்படியாவது தட்டுகளை பாக்குறாங்க. ஆனா இது அநியாயம். இந்த மாதிரி அநியாயம் எங்கேயுமே நடக்காது. செயல்படாத கவர்மெண்ட் இப்படிதான் பண்ண முடியும், வேற பண்ண முடியும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சுற்றுச்சுவர் இடிந்து சேதமடைந்த பள்ளியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆய்வு செய்தார். தெற்கு குமராபுரம் கிராமத்தில் பெய்த கனமழையால் அப்பகுதியில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதையடுத்து இடிந்து விழுந்த பள்ளி சுற்றுச்சுவரை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது ஒன்றிய கவுன்சிலர் ராமர் உட்பட பலர் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கலையரங்கம் பகுதியில் உள்ள மின்கம்பத்தில் மின் இணைப்பு பெட்டி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பகுதியில் உணவு விடுதிகள், தங்கும் விடுதிகள், சாக்லேட் கடைகள் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கூடுவது வழக்கம். இந்த நிலையில் அங்குள்ள மின்கம்பத்தில் இருந்த இணைப்பு பெட்டி திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். திருச்சி விமான நிலையத்தில் மலக்குடலில் மறைத்து கடத்திய சுமார் 1,85,62,000 மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மலேசியா கோலாலம்பூரிலிருந்து வந்த பயணிகளை விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த பயணிகள் 3 பேரை சோதனை செய்தபோது மலக்குடலில் மறைத்து வைத்து தங்கத்தை கடத்தி வந்தது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 3 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் 3 கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திருச்சி கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தின் இருபுறங்களிலும் மூட்டை மூட்டையாக இறைச்சி கழிவுகள் கொட்டப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கொள்ளிடம் ஆற்றின் இருபுறங்களிலும் தினந்தோறும் இரவு நேரத்தில் மூட்டை மூட்டையாக இறைச்சி கழிவுகள் மற்றும் கெட்டுப்போன எண்ணெய்களை பாட்டில்களுடன் சிலர் கொட்டிச் செல்வதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென தமிழக விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மழையால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளை ஆய்வு செய்வது குறித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் மாசிலாமணி மழையால் விவசாயிகள் மிகுந்த பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு போல் இல்லாமல் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு விடிய அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். காப்பீடு திட்டத்தை சொல்லி தமிழ்நாடு அரசு எங்களை தட்டி கழிக்க கூடாது, இந்த பாதிப்பை உரிய அளவு கணக்கிட்டு உரிய உதவிகளை விவசாயிகளுக்கு செய்ய வேண்டும் என்ற காப்பீடு திட்டத்தை இந்த மாதம் இறுதி வரை நீட்டித்து பெறுவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். விவசாயிகளை நாங்கள் கேட்டுக்கொள்வது அந்த காலக்கெடு வரை பார்க்காமல் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு விவசாயிகளுக்கான நிவாரணத்தை முறையாக அறிவித்து அதை கொடுப்பதற்கான முறைகளை எடுக்க வேண்டும். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே நின்று கொண்டிருந்த லோடு வேன் மீது மற்றொரு வேன் மோதி விபத்திற்குள்ளானது. இடைச்சிவிளையைச் சேர்ந்த வரதராஜன் என்பவர் முறுக்கு மற்றும் மளிகை கடைகளுக்கு தேவையான பொருட்களை ஏற்றிக்கொண்டு வேனில் சென்றுள்ளார். மோடிநகர் அருகே சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோரம் நின்று கொண்டிருந்த லோடு வேன் மீது மோதியது. விபத்தில் படுகாயமடைந்த வரதராஜனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் மழை காரணமாக பிரதான மலைச்சாலைகள் கடும் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். புலிசோலை என்னுமிடத்தில் உள்ள சாலைகள் கடுமையாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் உள்ளூர் மக்களும் சுற்றுலாப் பயணிகளும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் புதிய சாலை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீழேருந்து இங்கே பெருவாமலையிலேருந்து கொடைக்கானல் வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுதுன்னு வைங்க. இப்போ இந்த குழி அதனால் இருக்கனால ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. யாருனாலையும் இப்போ சீக்கிரமாக வந்துட்டு போக முடியல, ரொம்ப குழியாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே உள்ளூரில் வசிக்கிறவங்க அவங்களாலையும் கீழே மேலே போயிட்டு வர முடியலை. அது இல்லாமல் ஆம்புலன்ஸ் அதெல்லாம் அடிக்கடி கீழே போக வேண்டியது இருக்குது, வர வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. இதனால் கேட்டுக்கிறோம், நாங்கள் இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டு தர சொல்லி கேட்டுக்கிறோம். அது எப்படினாலும் திரும்பி மழை வந்து அது எல்லாத்தையுமே அரிச்சிட்டு தான் போகுது.